அவர் அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காரு, அந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்றது தான் அவங்க வந்து அந்த வகையில் வெளிப்படுத்தினாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேட்டட் பர்சன், பழக்க தெரிஞ்சவர், வேலை வாங்கிக்க தெரியும். எப்படியா சரி கன்வின்ஸ் பண்ணிடுவார், அவர் யோசிக்கவே மாட்டார். அவர் பொறுத்த வரைக்கும் அந்த எண்ட் ப்ராடக்ட் நல்லபடியாக வரணுன்றதுக்காக எப்படியெல்லாம் வந்து வேலை சாதிச்சுக்க முடியுமோ சாதிச்சுப்பார். அது மற்றவங்க சாப்பிட்டாங்களா அவர் சாப்பிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது, அவரோட வேலையில் வந்து குறியாக இருப்பார். இன்னைய காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அந்த தயாரிப்பாளர் முதலீடு போட்டிருக்காங்கன்னா அந்த முதலீடு வந்து பாதுகாப்பாக இருக்குன்றதுக்கு வந்து இந்த மாதிரி இயக்குநர்கள் இருந்தால் தான் அது சாத்தியம்ன்றது நான் உறுதியால் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வகையில் வேகமாக வந்து படத்தை முடித்து ஒரு தயாரிப்பாளருக்கு அது வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த படத்தை வந்து ரெடி பண்ணி ரிலீஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் வெல் பிளான், வெல் எக்ஸிக்யூட்டட். அவர் டைரக்டர்னு சொல்கிறத விட அவரையும் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான், அவரே ஒரு எல்லாமே ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தான். அவரும் தயாரிப்பாளராகவும் யோசிப்பார், நடிகராகவும் யோசிப்பார். வடிபிடியான வந்து ஒரு நல்ல நடிகர். ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து அந்த மாந்திரிகவாதி ரோல் பண்ணும்போது முதல் முறை இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹாரர் ஜோனர் அண்ட் முதல் முறை டுவல் ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நல்லவனாகவும் சரி அதில் வில்லனாகவும் சரி நானே தான் பண்ணியிருக்கேன். அந்த மாந்திரிகவாதி பண்ணும்போது மட்டும் எனக்கு படிப்படியான அவருடைய தோற்றம், அவரோட பேச்சு, செம பிரில்லியண்ட் பர்ஃபார்மர், நல்ல டைலாக் டெலிவரி இருக்கும் அவரது. ஸோ அது என்னவோ அதை அப்படியே ரிப்ளிகேட் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த படத்தில், எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்சஸ், டபுள் ஆக்ஷனுக்கான விஷயங்கள் பண்ணும்போது கம்போஸ் பண்ணும்போது மாறி மாறி அந்த கெட்டப்புக்கு வரணும். எனக்கு உண்மையிலேயே அங்கே ஸ்பாட்டில் நான் பார்த்துருக்கேன் அந்த கூட்டத்தை வந்து எல்லாருமே வந்து வடிவு கரிசியமாக வந்து பாராட்டும் போது, ஏன்னா அவ்வளோ ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு மேனரிசம் வந்து கிளைமேக்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் சுமன் சார், சுமன் சார் வந்து இது வரைக்கும் எல்லாரும் வந்து அவர் நெகட்டிவாக பண்ணி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ட் முன்னே வந்துருக்க அவர் ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவரோட இன்னொரு பரிமாணத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் சரவணன் சாரும் சரி, இந்த மாதிரி எல்லாருமே நல்லாவும் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கோஸ்டார் ராயலக்ஷ்மி, அவங்க வந்து ஐ வுட் சே ரொம்ப டெடிக்கேட்டட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். அவங்க நிறைய பேய் படங்கள் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இந்த மேக்கப் பண்ணுறது வந்து கை வந்த கலை. நிறைய நேரம் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி நைஸ், அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்.